அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் 9/8/2019 இந்த வாரத்தோட இறுதி நாள் ட்ரேடிங் டேவான வெள்ளிக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், என்னென்ன பங்குகள் என்னென்ன நிலையில் இருக்குது, அந்த பங்குகளோட டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம். ஸோ டுடே இஸ் த லாஸ்ட் டே ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ரிச்சி ப்ரோக்ராமுக்கு. ஸோ ட்ரிச்சியில் நடக்க போகிற ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. திருச்சியில் என்னால் கலந்துக்க முடியாது, அதே மாதிரி லைவ்லலாம் என்னால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வெபினார் லைவ் உங்களுக்காக ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீ தான், எந்த காஸ்ட்டுமே கிடையாது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அதுக்கான ஒரு வெபினார் பேஜ் கொடுத்துருக்கேன். அந்த பேஜில் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் டீட்டெயில்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா வெபினார் லைவில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட் ஃப்ரீ. ஸோ என்னோடய ஸ்க்ரீனை நீங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ண முடியும் லைவாக. அது சம்மந்தமாக நான் எடுக்க போகிற அந்த டெக்னிக்கல் கிளாஸ் சம்மந்தமான டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். ஒரு ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக அது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கில் உங்கள் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இன்றைக்கி 11,032 அப்படிங்கிற லெவலில் 176 புள்ளிகளுக்கு மேலே நிஃப்டி ஒரு தட்டாலடியாக பாசிட்டிவிட்டியாக க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய ஆச்சரியமான சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஏதோ ஒரு டெம்பரவரியான ஏற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்ன காரணத்துக்காக மார்க்கெட் தொடர்ந்து இறங்க ஆரம்பிச்சதோ அந்த காரணமே ரிவர்ஸ் ஆயிருக்கு. அதாவது எஃபிஐயோட சார்ஜ் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணனால மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சது தொடர்ந்து. அதே வந்து அவங்க அதை பற்றி மார்க்கெட் ஸோ கவர்மெண்ட்லேருந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் ரிச் டேக்ஸ் பற்றி அவங்க வந்து குறைக்கிறதா ரோல் பேக் பண்ணுறதா அவங்க பிளான் பண்ணியிருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம், மார்க்கெட்டை வந்து சென்டிமெண்ட்டாக லிஃப்ட் பண்ணிச்சு. சப்போஸ் இது இல்லைல்ல, அதெல்லாம் சும்மா நாங்கள் அப்படிலாம் மாற்ற மாட்டோம், அப்படியே மாற்றுறது வந்து எஃபிஐஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். மற்றபடி அப்பப்போ நடக்கிற குளோபல் இஷ்யூ இந்த மாதிரி நடந்துட்டுருக்கிற பல சுச்சுவேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகலாம். மற்றபடி இந்த நியூஸ் ஒரு பாசிட்டிவான நியூஸ், டெக்னிக்கலும் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட் தொடர்ந்து சின்ன சின்ன ஏற்றம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு டவுனும் வரும், ஏன்னா இன்றைக்கி வந்து நல்ல ஏற ஆரம்பிச்சிருச்சா. ஸோ வாங்கினவங்க எல்லாருமே வந்து நாளைக்கு விற்பாங்க, கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவ் வந்தால் தான். பட் ட்ரெண்டு வந்து ஒரு அளவு பாசிட்டிவாக ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சுனே சொல்லலாம். ஏன்னா 11,000 தக்க வச்சுக்கிச்சு. ஸோ 11,100 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே நாளைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த வாரம் வாரத்தில் 11,350 அப்படிங்கிற லெவலை நம்ம அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம். மற்றபடி நிஃப்டை வந்து ஓவராலாக எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் எல்லா டெக்னிக்கல்ஸும் சொல்கிற எல்லா அனலைஸ்டும் சொல்கிற விஷயம் என்னென்னா நிஃப்டி பாசிட்டிவாக போகும் வாய்ப்பு இருக்குது, டெக்னிக்கலாக வந்துருச்சு அப்படின்னு உங்கள் மனசில் தோணும். இப்படிலாம் நீங்கள் என்றைக்கெல்லாம் சொல்கிறீங்களோ அனலைஸ்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ் அன்றைக்கெல்லாம் இறங்க ஆரம்பிக்குதுன்னு. ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே பாசிட்டிவ்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அப்போ அது வந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஒரு சென்டிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் பேஸே அதுதான். ஸோ எல்லாரும் பாசிட்டிவ்னு சொல்லி பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பையிங் நடந்துடும். அவங்க எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது நம்ம என்ட்ரி ஆகும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது இறங்க ஆரம்பிக்கும். இதுதான் ஆக்சுவல் சென்டிமெண்ட். பட் மற்றபடி இந்த நியூஸு நல்ல மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான நியூஸு. இதை தொடர்ந்து ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா ஹேமர் பேட்டர்னை பதிவு பண்ணி அதிலிருந்து ஏற ஆரம்பித்த மார்க்கெட்டு ஒரு சின்ன இறக்கத்தை நேற்று கொடுத்துருந்தது. அதுக்கு அடுத்து மறுபடியும் வந்து ஒரு ஹேமர் பேட்டர்னை பதிவு பண்ணியிருக்கிறதுனால சின்ன சின்ன இறக்கங்கள் வந்தால் கூட அந்த லெவல் வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெக்னிக்கலாக. பட் அப்பப்போ நடக்கிற ஃபண்டமெண்டல் இப்போ அவங்க கொடுத்துருக்கிற நியூஸ் அகெயின்ஸ்ட் ஆகும்போது திரும்ப ரிவர்ஸ் ஆகலாம். மற்றபடி சூப்பர் ட்ரெண்டு இந்த லெவலுக்கு வந்து ஓரளவு ஏதாவது நமக்கு இது இது பார்க்க ஆரம்பிச்சோம், சூப்பர் ட்ரெண்ட் அனலைஸை பார்த்தவங்களுக்கு இந்த லெவல்ஸ் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேப்பு வந்து கொஞ்சம் நெருங்கி வந்து இந்த லெவலை தாண்டணும். ஸோ 11,432 மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே நிஃப்டி அகெயின் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். லாஸ்ட் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது ஒன்று.
அடுத்தது வந்து இப்போ நீங்கள் இன்ட்ராடேயில் கவனிக்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இதை லைவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இருந்தாலும் இன்னொரு தடவை நம்ம எக்ஸ்க்ளூசிவ் லைவில் இல்லாத சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு போக வாய்ப்பு இருக்குது. எப்போனா 11,048 மேலே கேண்டில் ஓப்பன் ஆகணும். 11,408 மேலே கேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் 11,945 ஸ்டாப்லாஸை வச்சு கூட கவனம் செலுத்தலாம். அடுத்தது சப்போஸ் இல்லை இன்னும் குறைஞ்சிக்கிறேன்னா 11,899 ஸ்டாப்லாஸை வச்சுக்கலாம். இல்லை சாரி, 11,914 11,945 நீங்கள் இதில் எது உங்களுக்கு ஓகேவோ அந்த ஸ்டாப்லாஸை வச்சு நீங்கள் பையிங் பண்ணலாம். ஆனால் கண்டிஷன் 11,048 மேலே ஓப்பன் ஆகணும். அதே மாதிரி இந்த பக்கம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு நிஃப்டி 11,914 அல்லது 945 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, நீங்கள் இந்தே லெவலை 914 பிரேக் பண்ணிச்சுன்னா 945 ஸ்டாப் லாஸ் பண்ணி செல் பண்ணலாம். ஸோ ரெண்டு லெவலில் நீங்கள் பையிங் மட்டும்தான் சொல்கிறீங்க, செல்லிங் சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்குறதுனால நான் ரெண்டு லெவலையும் ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றபடி என்னோட ஒப்பீனியன் வந்து நிஃப்டி வந்து பாசிட்டிவாக தான் போகணும். ஆனால் ஸோ இன்றைக்கி வந்து பையர்ஸ் வந்து ஓரளவு வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சின்ன சின்ன இறக்கங்கள் வரலாம். பட் டெக்னிக்கலாக நிஃப்டி பாசிட்டிவாக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி காமனாக எல்லோரும் கேட்குற கொஸ்டின். அடுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரெண்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28,208 மேலே ஓப்பன் ஆகணும். 27,811 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. செல் பண்ணுறீங்கன்னா 27,811 பிரேக் பண்ணணும். ஸோ 27,808 மேலே 27,811 பிரேக் பண்ணணும். கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா 27,808 அல்லது 27,811 ஸ்டாப் லாஸை வச்சு நிஃப்டி பேங்க்கில் கவனம் செலுத்தலாம். ஓகேங்களா? அடுத்தது பிவோட் பாயிண்ட். 11,032 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டுக்கு 10,897 ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சுன்னா 10,762 மேலே. ரெசிஸ்டன்ஸ் 11,112, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,192. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 28,110 இந்த லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 27,685 முதல் சப்போர்ட், 27,259 செகண்ட் சப்போர்ட். மேலே ரெசிஸ்டன்ஸ் 28,381, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 28,652. அடுத்தது ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 11,500 11,300 11,400 அதிக லெவல் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியலாக அதிக லெவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸாக இருக்குது. அதே மாதிரி புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 10,700 11,000 வரைக்கும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது. லாங் பில்டப் லாங் அன்வைண்டிங்கில் எனக்கு வந்து இன்றைக்கி லாங் பில்டப்பும் ஷார்ட் பில்டப்பும் தான் கிடச்சிருக்கு. ஸோ லாங் பில்டப்பை பொறுத்த வரைக்கும் ஹீரோ மோட்டர் கம்பெனி, சீமென்ஸ், பால்கிருஷன், மைண்ட்ரி, ஆர்பிஎல் பேங்க், பெர்கர் பெயின், ஹெச்சிஎல் டெக், பிஹெச்இஎல், ஹெக்ஸாவேர், எம்எஃப்எஸ்எல், அமரராஜா பேட்டரி, பாரத் ஏர்டெல்லாம் கவனிக்கணும். ஷார்ட் பில்டப்னா ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், ஜெஸ்டயல், குமன்சென்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி, ராம்கோ சிமெண்ட், பி சாஃப்ட், யூபிஎல், டிஹெச்எஃப்எல், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, டாடா ஸ்டீல், ஜிந்தா ஸ்டீல் கவனிக்கணும். லாங் பில்டப்னா லாங் பில்டப் ஆகுது, அதாவது பையிங் அதிகமாக நடந்துட்டுருக்கு, ஸோ ஏற வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் பில்டப்னா செல்லிங் அதிகமாக இருக்குது, இறங்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஷார்ட்டாக. ஸோ இப்போ நம்ம இதோட அனலைஸ் பார்க்கலாம், சிம்பிளாக பார்க்கலாம். ஏன்னா நான் உங்களோட டைம் ஆல்ரெடி ஹவ் டேக்கன் லாட். ஸோ ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், இந்த ஹீரோ மோட்டார் கார்ப் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக பார்த்தோன்னா இந்த நிறுவனம் 2,587 மேலே ஓப்பன் ஆகணும் ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட், இந்த பங்கு வந்து 2,548 பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி பிரேக் பண்ணிச்சுன்னா 2,537 நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஆர் பையிங் அ 2,588, யூ ஹாவ் டு புட் ஸ்டாப் லாஸ் அட் 2,537. ஓகேங்களா? சப்போஸ் செல் ஆகுது, ஷார்ட்டுக்கு போகுதுன்னா, ஸோ 2,548 கீழே செல் பண்ணுங்கள். அந்த லெவலில் வந்து 2,537 கீழே செல் பண்ணுங்கள். 2,548 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்களே அனலைஸ் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம கவனம் இதில் காமனாக லைவில் கேட்ட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அந்த பங்கை பார்க்கலாம். ஹெச்சிஎல் டெக் பார்க்கலாம், ஹெச்சிஎல் டெக்கையும் பார்த்துடலாம். ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், கம்பல்சரி 1,091 மேலே ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆனால் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 1,062 வச்சுக்கோங்க. சரிங்களா?
ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 1070 மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த லெவல் ரெண்டையும் பிரேக் பண்ணாலே டவுன் தான், அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்டு. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது நியூஸஸ் தான். இன்றைக்கி ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது மார்க்கெட்டில். என்னென்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அரவிந்தோ ஃபார்மா நிறுவனம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. ஸோ நான் நியூஸஸ் மட்டும் படிச்சிட விரும்புகிறேன், ஆல்ரெடி 10 minutes ஆயிடுச்சு. ஸோ கம்பெனி வந்து இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸை நாளைக்கு வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட்டு அரவிந்தோ ஃபார்மோ பங்குக்கு ஏற்ற இறக்கங்களை மாற்றலாம். ஸோ ப்ளீஸ் டெலிகிராம் சேனலில் ஆட் பண்ணுங்கள், அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிவிடுவேன். காஃபி டே என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து எர்னஸ்ட் யங் டூ, அதாவது வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க விஜய் சித்தார்த்தரோட லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி. அது காஃபி டே என்டர்பிரைசஸில் கவனிக்க வேண்டிய நியூஸாக இருக்குது. இந்த நியூஸ் வந்து எந்தளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும்னு தெரியாது. பாசிட்டிவாக போகுதுன்னா உடனே அக்யூமுலேட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ இந்த நியூஸ் பாசிட்டிவ் தான். ஏன்னா QIPA இஷ்யூவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் ப்ரைஸை 87.90 ரூபா. அதே மாதிரி பேங்க் வந்து கரண்ட்டாக வந்து நியூ கீ ஆஃபீஸஸ், அதாவது CFO COO எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுற ப்ராசஸிங்கில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். எஸ் பேங்க்குக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லெவல்ஸை, நீங்கள் அதை பாருங்கள். இந்த நியூஸையும் அதையும் மெர்ச் பண்ணிக்கோங்க, அந்த லெவலுக்கு மேலே பை பண்ணுங்கள். NBCCயை பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் டிப்பாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 38%. நால்கோ வந்து கம்பெனி வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க மிஸ்ரா தத்து நிக்காம் ஃபார் செட்டிங் அப் அலுமினியம் அலாய்ஸ் பிளான் ஃபார் மேனுஃபேக்சரிங் பிளேட்ஸ் ஷீட்ஸு. ஸோ இது வந்து நால்கோவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ நிறைய விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல பிளேட்ஸ் ஷீட்ஸை வந்து அலுமினியம் அலாய்ஸில் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதுக்கு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இது நால்கோவில் கவனிக்கப்பட வேண்டிய நியூஸ். டாடா கெமிக்கல்ஸோட ப்ராஃபிட் 19% அப்பாக இருக்குது. மகாநகர் கேஸோட ப்ராஃபிட் 27% ஜம்ப் ஆகிருக்கு. பேஜ் இண்டஸ்ட்ரீஸோட ப்ராஃபிட் வந்து 11% ஃபால் ஆகிருக்கு. பஞ்சாப் சென்ட் பேங்க் அத்தானி, ஓகே இது ரிலேட்டட் நியூஸ், சாரி. கொச்சின் ஷிப்யார்ட் கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 2RO பேக்ஸ் வெசல் டிசைன் அண்ட் பில்ட் ஃபார் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. SBI வந்து டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்டர் தினேஷ் குமார் காரா MD எக்ஸ்டெண்டட் பை 2 years வித் இம்மீடியட் எஃபெக்ட். ஸோ தினேஷ் குமார் காராவோட இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த திட்டங்கள் அதெல்லாம் வச்சு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பாசிட்டிவாகவும் போகலாம், மூவ் பண்ணலாம், அது கவனிக்கணும். IDBI பேங்க் வந்து MCLR-ஐ கட் பண்ணியிருக்காங்க 5 to 15 BPS. ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸும் ரேட்டை வந்து MCLR ரேட்டை வந்து 5 to 10 BPS கட் பண்ணியிருக்காங்க. GMR இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 2500 crore போர்டு ரைஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து பார்ட்னர்ஸ் வித் கமுண்டா டு ஆஃபர் ஒர்க் ஃப்ளோ அக்கமெண்ட் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இது விப்ரோவில் ஒரு அடுத்த ஸ்டேஜ்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நியூஸ் பேஸ்டு நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் இன்ட்ராடேக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல், அதாவது நாளைய ட்ரேடிங்க்கு. மற்றபடி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோட செல்லிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்குன்னே சொல்லலாம். 1000, 2000 அப்படின்னு இருந்த சூழ்நிலையில் இப்போ 300, 400 அந்த கோடி லெவலில் கரைஞ்சிருக்கு. 8ஆம் தேதி அன்னைக்கு இன்றைக்கி 5428 crore மேலே பர்ச்சேஸ் பண்ணி 5866 crore கிட்ட செல் பண்ணி 437 crore சேல் ப்ராசஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 4192 crore கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி 3901 crore செல் பண்ணி 891 crore கிட்ட பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்க்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள். அடுத்தது குளோபல் மார்க்கெட் மட்டும் பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குளோபல் மார்க்கெட்டு US மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அதை தொடர்ந்து boomac.com இருக்கிற ஸ்டாக்ஸ், என்னென்ன ஸ்டாக்ஸ் நாளைக்கு இன்ட்ராடேக்கு தேர்ந்தெடுக்கலாம், இல்லை ஸ்லைஸாக சொல்கிறேன், ரொம்ப டீப்பாக போல. ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம நேரில் டைரக்ட் மீட் வரோம்ல திருச்சியில், அந்த மீட்டில் வந்து நம்ம எப்படி ஸ்டாக்கு அனலைஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வாட்ச் பண்ணி நீங்களே இதெல்லாம் சூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ லார்ஜ் கேபிட்டலில் வந்து அரபிந்தோ ஃபார்மா ஹை அட்டென்ஷனில் இருக்குது, நியூஸும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ கவனிங்க, அது நியூஸ் வந்து எதிர்பார்ப்பில் இருக்குது, அதையும் கவனிங்க. டாடா மோட்டார்ஸும் பாசிட்டிவாக இருக்குது, லைன்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, அதை கவனிக்க வேண்டிய லெவல்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் மிட் கேப்பில் வந்து
ஐடியா சொல்லுறார். ஓகே, என்பிசிசி, அடுத்தது வந்து அசோக் லீலன், இதெல்லாமே நல்ல ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்ருக்கு. ஐடிஎஃப்சி பேங்க் எல்லாமே. ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்ட்ராடேயில் கவனிங்க. இன்ட்ராடேயில் நீங்கள் கவனிக்க வேண்டியதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், இன்றைக்கி நான் என்ன க்ளோஸ் ஆகிருக்கோ லாஸ்ட் கேண்டில், அதுக்கு மேலே கேண்டில் ஓப்பன் ஆனால் தான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். குளோபல் மார்க்கெட், யுஎஸ் மார்க்கெட் 1.5% ப்ராஃபிட்டு. ஸோ நேற்று கொஞ்சம், இன்றைக்கி கொஞ்சம், ஆல்மோஸ்ட் 3% இறங்கினதை இது ஏற்றிருச்சுன்னே சொல்ல, கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுதுன்னே சொல்லலாம். யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியோட பாசிட்டிவிட்டி வந்து 4 புள்ளிகள் தான் இருக்குது. ஸோ பெரிய ஏற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம நாளையோட ஓப்பனிங்க்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவல்களோட தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். எஸ் பேங்க் பற்றின டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் நாளைய டே ஹாப்பியாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு லைவ் வந்து 2-3 பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 4 o'clock மேலே டைரக்ட் செக்ஷனில் போயிடுவேன். ஸோ அதனால் 2-3 பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி.